வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்யும் முன்னர் வாக்காளர்களுக்கு தெரியப்படுத்தி ஒப்புதல் பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அளிக்கும் வாக்குகள் 7 வினாடிகளுக்குள் கண்முன் தோன்ற வேண்டும், 5 ஆண்டு பாதுகாக்கும் வகையில் அச்சிடப்பட வேண்டும் என்று கூறினார். அதேபோல் வாக்கு எண்ணிக்கையின் போது முதலில் வாக்கு சீட்டுகளை எண்ணிவிட்டு பின்னர் வாக்கு இயந்திரத்தில் பதிவாகியுள்ள வாக்கு எண்ணிக்கையை சரிபார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யும் முன்னர் வாக்காளர் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தி ஒப்புதல் பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். தன்னிச்சையாக சிறுபான்மையினரின் பெயர்கள் நீக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்றும், வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் தேடும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் நீதியரசர் ஹரி பரந்தாமன் கேட்டுக் கொண்டார். உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் விவிபிஏடி, அதை பற்றிய நம்பகத்தன்மை இருக்கு பாருங்க, அதை வந்து கேள்விக்குறியா இருக்கு. அதாவது என்ன, உங்களுக்கு நீங்க பட்டன் அழுத்தின உடனே ஒரு 7 செகண்டுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு அது வரும், அப்படி வரும், 7 செகண்ட் இருக்கும் அது. அதுக்கப்புறம் மறைஞ்சிடும் அது, அது போய் உள்ளே ரெக்கார்டாகும் அது. அது அதை அந்த விவிபிஏடி இருக்குல்ல, அந்த பயாஸ்கோப் அப்படின்ற இவங்க சொல்கிறாங்க அதை, ஏன்னா 7 செகண்ட் தான் இருக்குது. அதை நம்ம என்ன கோரிக்கை, நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதை பெருசாகவே போட்டு அவர் கையிலேயே வர மாதிரி செய்யலாம். அதை இன்றைக்கி இன்றைக்கி நவீன இயந்திரத்தை பக்கத்தில் பொட்டியை வைக்கலாம், அதை உள்ளே போட்டு போயிடுவார். அதை என்னன்னு எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் ஜெயிக்குதே, அதல்ல காரணம். எதிர்கட்சி ஜெயிக்குது, எதிர்கட்சி தோக்குதுன்றதெல்லாம் இல்லை, நம்பிக்கை வேணும். ஒரு ஃபேரான எலெக்ஷன்ன்றத ஓட்டில் என்ன, இதை தேர்தலில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு சாதாரண மனிதனுக்கும் 100% ஒரு திருப்தி வேணும்.